அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வு சம்பந்தமா அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருந்தவங்களுக்காக சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து தகவல் எனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றதுக்காகவும் ஒரு அவேர்னஸ்க்காகவும் தான், மற்றபடி அப்டேட்ஸ் கேட்கறவங்களுக்காக தான். தேர்வுக்கு இந்த தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் டிமோட்டிவேட் ஆகிறதுக்கோ இல்ல டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட இது, என்னோட எண்ணம். மற்றபடி எது நியாயமோ அது நிச்சயம் நடக்கும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட பல்வேறு அப்டேட்ஸ் இந்த சேனல்ல பாக்கலாம். சோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ 2017 வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் நடந்தது. அங்க வந்து அங்க பெருமளவு மால் பிராக்டிஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப 2019 வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வு வந்து ரீ எக்ஸாம்கான நோட்டிபிகேஷன் வந்தது. ஆனா அந்த எக்ஸாம் வந்து இன்னும் நடக்கல. சோ இந்த அதுல வந்து 2017 சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த தேர்வர்கள் சார்பில் முதல்வர் அவர்களுக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வந்து அந்த தேர்வர்கள் வச்சிருக்காங்க. அதாவது ரீசிவி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆனா வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கேன்சல் ஆனதுனால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க கோர்ட்லயும் நிறைய தடவை கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போச்சு. ஆனா மால் பிராக்டிஸோட லெவல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றதுனால அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த தேர்வர்கள் வந்து முதல்வர் கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதிப்பிற்குரிய ஐயா, ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 1058 பணியிடங்களுக்கான பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் போட்டித் தேர்வு செப்டம்பர் 16, 2017 அன்று நடைபெற்றது. போட்டித் தேர்வுக்கான முடிவுகள் நவம்பர் 7, 2017 அன்று வெளியிடப்பட்டது. பொறியியல் அல்லாத நான் இன்ஜினியரிங் தேர்வர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நவம்பர் 23, 2007 அன்று நடைபெற்றது. பொறியியல் தேர்வர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறவிருந்த நிலையில் மதிப்பீட்டு பணியில் நடைபெற்ற முறைகேட்டின் காரணமாக பிப்ரவரி 9, 2018 அன்று தேர்வு ரத்து செய்யப்பட்டது. பிப்ரவரி 10, 2018 அன்று தாங்கள் நியாயமான தேர்வர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டியும் ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அறிக்கை வெளியிட்டீர்கள். இது வந்து முதல்வர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்கன்னு இதுல கோரிக்கையில சொல்லியிருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வந்து அறிக்கை விட்டாரா அப்படின்றது எனக்கு ஷுவரா தெரியல. நேர்மையாக படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் நீதிமன்றத்தை நாடியதை பொருட்டு மதுரை உயர் நீதிமன்ற கிளையின் தனி நீதிபதியும் சென்னை உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் முடிவு தவறு என்றும் மதிப்பீடு முறைகேட்டில் ஈடுபட்ட 196 பேருக்காக ஒட்டுமொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியாக அமையாது என்றும் உண்மை விடைத்தாள்களை மறு மதிப்பீடு செய்து நியாயமான தேர்வர்களுக்கு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் முறைகேட்டு தேர்வர்களை இறுதி செய்ய காலதாமதம் ஆகும் என்று வாரியம் முறையிட்டதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வாணையத்தின் முடிவு இறுதியானது என்று தீர்ப்பளித்தது. அதன் பிறகு நவம்பர் 27, 2019 அன்று மறு தேர்வுக்கான அறிவிப்பினை தேர்வாணையம் வெளியிட்டது. இதற்கான வழக்குகள் தொடர்ந்து விசாரணை நடந்து வந்த நிலையில் அக்டோபர் 30, 2020 அன்று 196 முறைகேட்டு தேர்வர்கள் இறுதி செய்யப்பட்டு வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இணைய பக்கத்தில் முழு விபரமும் வெளியிடப்பட்டு அவர்களுக்கு தேர்வு எழுத வாழ்நாள் தடை விதித்தது. தற்போது நியாயமான தேர்வர்களால் வேலை வேண்டி தொடரப்பட்ட வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நிலுவையில் உள்ளது. சோ இதற்கடுத்து அந்த வழக்கு வந்து அந்த வழக்கோட நம்பரையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட 99 பேருக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்பட்டு நேர்மையான தேர்வர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டு விட்டன. ஆதலால் தாங்கள் எங்கள் மீது மேலான கருணை கொண்டு 196 முறைகேட்டு தேர்வர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் 16, 2017 அன்றைய தேர்வின் அடிப்படையில் 1058 நியாயமான தேர்வர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டி இக்கடிதத்தினை தங்களின் மேலான பார்வைக்கு பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம்.
இப்படிக்கு நியாயமான தேர்வர்கள் அப்படின்னு அவங்களோட கோரிக்கையை வந்து எல்லா ரீசிவி கேண்டிடேட்ஸுமே சாரி சிவி வரைக்கும் போய் 2017ல் ஆனா பணி நியமனம் ஆகாத எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து அவங்க தரப்புல ஒரு கோரிக்கையை வந்து முதல்வருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் வச்சிருக்காங்க. இப்போ அந்த கேஸ் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த இப்போ வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சம்மந்தமா வந்து ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த கேஸ் டீடைல்ஸை நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்கலாம். ஒரு சிவில் மிஸ்செலினஸ் பெட்டிஷன் வந்து மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஃபைல் பண்ணிருக்காங்க. ஃபைல் பண்ண தேதி வந்து ஏப்ரல் 28, 2021. அதுக்கப்புறம் வந்து முதல் இயரிங் கூட நடக்கல இந்த கேஸ்க்கு. ஏன் நடக்கல அப்படின்னா, ஏன் நடந்திருக்காம இருந்திருக்க கூடும் அப்படின்னா, மே 1 to மே 31 வரைக்கும் வந்து ஹைகோர்ட் மற்றும் மதுரை கிளையில வந்துட்டு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் வெக்கேஷன் போயிட்டு இருந்தது, வெக்கேஷன் பெஞ்ச் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க அர்ஜென்ட் மேட்டர்ஸ் மட்டும்தான் வந்து டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கோவிட் சிச்சுவேஷன், அதுக்கப்புறம் லாக்டவுன், இன்னுமே வந்து லாக்டவுன்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் இயரிங் மேபி நடக்காம இருந்திருக்கலாம். அண்ட் இந்த யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீசிவி கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க இல்லையா, சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கு செலக்ட் ஆகி ஆனா வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் அது பணி நியமனம் வாங்காத 2017 பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ்ல 5 பேர் வந்து இதுல வந்து திரும்ப இந்த பெட்டிஷனை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த சிவில் மிஸ்ஸல்னஸ் பெட்டிஷனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் இது வந்து ஹியரிங்க்கு வரல, கூடிய சீக்கிரம் ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹியரிங் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அப்டேட்ஸ் வந்து இந்த சேனல்ல நீங்க பாக்கலாம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க, அப்போ நீங்க வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா, பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்ட 545 உபரி பேராசிரியர்களுக்கு மேலும் ஓராண்டு பணி நீட்டிப்பு. இது யாருன்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 2013 வரைக்கும் பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு டேக் ஓவர் பண்ணாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேல வந்து உபரி பணியாளர்கள் இருந்ததா சொல்லப்படுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 3000க்கு மேல ஆசிரியர்கள் வந்து வெவ்வேறு அரசு கல்லூரிகளுக்கும் அரசு பாலிடெக்னிக்குகளுக்கும் அவங்க வந்து டெபுடேஷன் பேசிஸ்ல அவங்களை வந்து பணியமர்த்தினாங்க. சோ அப்போ அது வந்து அந்த பணியமர்த்தின இது வந்துட்டு 2018, 2019, 2020 3 ஆண்டுக்கு ஒரு முறை பணி நீட்டிப்பு வழங்கிட்டு இருந்தாங்க. சோ கடைசியா வந்து 2020ல் வந்து அவங்களோட பணி நீட்டிப்பு வந்து முடிஞ்சது. சோ இப்ப திரும்ப அதுல வந்து 545 உபரி பேராசிரியர்கள் இப்ப வந்து அந்த பணி நீட்டிப்பு காலம் முடிந்ததும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து இப்போ அவங்களோட நிதிநிலை சரியில்லாததுனால அதுல உள்ள 545 உபரி பேராசிரியர்களுக்கு வந்து திரும்ப எடுத்துக்க முடியாது அப்படின்னு வந்து உயர்கல்வித்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. சோ உயர்கல்வித்துறையும் வந்து அதனால இவங்களை வந்து திரும்ப இருக்கிற இடத்துலயே பணியமர்த்தத்துக்கு வந்து வேண்டிய இதை வந்து செய்யறதுக்காக வந்து தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்துக்கு வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. சோ அதன்படி வந்து 545 உபரி பேராசிரியர்களுக்கு மேலும் ஓராண்டு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த உபரி பேராசிரியர்கள் வந்து கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அரசு பாலிடெக்னிக்கல் எல்லாத்துலயுமே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. சோ இதுதான் வந்து பாலிடெக்னிக் தேர்வு சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.